ஸோ ஃப்ரைடே நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு புல் மார்க்கெட்டில் போய் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு வி ஷேப் ரெக்கவரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு டவுன் வந்த மார்க்கெட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹைல போய் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக 41,780 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல். எக்ஸாக்டாக அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. கொடுத்த மார்க்கெட்டும் ஒரு டிமாண்ட் லெவல் தான். ஸோ ஒன் செகண்ட் ஒரு சப்ளை ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஒன் செகண்ட் நமக்கு டவுன் வந்தது, நமக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னால் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் தான், நமக்கு இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இருந்தது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். ஸோ சப்போஸ் இது நடந்திருந்தது அப்படின்னால் நமக்கு மார்க்கெட் வந்து அடுத்து டவுன் ஆகிருக்கிற சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு எக்ஸாக்டா இது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து என்ன ஆச்சுன்னா எக்ஸாக்டா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, டேயோட ஹையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஒரு ஹியூஜ் ரெக்கவரி தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு புல் மார்க்கெட்லயே இருந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ நம்ம எங்க என்ட்ரி பார்த்துருந்தோம் அப்படின்றத ஜஸ்ட் இங்க ஷேர் பண்ணிடுறோம். ஸோ கரெக்டா நம்ம எடுத்தது வந்து ஆக்சுவலா ரொம்பவே ஒரு தப்பான என்ட்ரின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு ட்ரேட் எடுத்தது, ஒரு பிரேக் அவுட் நடக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் எடுத்தோம். பட் என்ன ஆச்சுன்னா இங்கேயே நமக்கு மார்க்கெட் ஜர்க் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ ஒன் செகண்ட் நம்ம ரீ என்ட்ரி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணல. ஸோ ஒன் செகண்ட் ரீ என்ட்ரி எடுத்தது ஏன்னா 42,000 தான் வந்து நமக்கு டார்கெட் லெவலாக இருந்திருக்கும், நீங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெவல் தான் நமக்கு டார்கெட்டாக இருந்தது இல்லையா. நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நமக்கு வி ஷேப் ரெக்கவரியில் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி டேவோட ஹையும் பிரேக் பண்ணிருச்சு, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்து போகிற மார்க்கெட் ஒன் செகண்ட் அப்போ 315 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஏன்னா எக்ஸ்பைரி டே நமக்கு. ஸோ அந்த கால்குலேஷன் பேசிஸில் தான் நம்ம ஒரு ரிஸ்கான ஒரு ஈஸி லோ ரிஸ்க் ட்ரேடை மட்டும் ஈஸியாக பட்டுன் போட்டிருந்தோம். அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சிலிருந்து பிச்சுட்டு சம ஒரு ஹியூஜ் ரேலி, ஆல்மோஸ்ட் ஒரு 190 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நமக்கு ரேலி கொடுத்துருந்தது. பட் 190 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியலனாலும் சாலிடாக ஒரு 80 to 150 பாயிண்ட்ஸை யாராக இருந்தாலும் கேப்சர் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு ரெக்கவரி இந்த மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக எடுத்து முடிச்சாச்சு. சரி ஓகே, நம்ம மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். நமக்கு என்னன்னா பேங்க்ஸ் தான் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு, மற்றபடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம மண்டே என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு காட்டக்கூடிய ஒரு சினாரியோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு 41,940 இந்த லெவலில் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ ஒன்ஸ் ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே 5 மினிட்ஸ் நமக்கு ஹியூஜ் ஒரு பெரிய கேண்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து போயிட்டு கால் சைட்லாம் ட்ரேட் எடுத்துறாதீங்க. பிகாஸ் இது ஒரு பிரேக் அவுட்னு சொல்லி நீங்கள் போய் ட்ரேட் எடுப்பீங்க, அதுதான் வந்து சம ட்ராப். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லையும் ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வரும், பட் வித் ரிஜெக்ஷனோட நமக்கு அப்படி வரும். திரும்பவும் நமக்கு ஒரு ரெட் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுத்த மார்க்கெட்டுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் நேரம் மேலே போகுது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல அந்த மாதிரியான சினாரியோஸ் நடக்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த ஒரு கால் மணி நேரத்துக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணும், நமக்கு டவுன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ரெட் கேண்டில் லைக் ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கட்டும், இல்லை மேலே ரிஜெக்ஷனோட வரக்கூடிய ஒரு கேண்டில்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரெட் கேண்டில்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதுன்னா உஷாராக இருங்க. தாராளமாக ஒரு புட் ஆப்ஷன்களை ட்ரை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இந்த அளவுக்கு டீசென்டான ஒரு ப்ராஃபிட் தட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இங்கெல்லாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரும், நம்ம இந்த ரேஞ்சை மிஸ் பண்ணிட்டா கூட இந்த ரேஞ்ச் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது கூட என்ன பண்ணலாம், போயிட்டு ஒன் செகண்ட் புட் ஆப்ஷன்களை என்டர் ஆகலாம். எதுக்காக ஒரு புல் மார்க்கெட்டில் நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரீடெஸ்டிங்க்கு சான்சஸ் நிறையவே இருக்கு இல்லையா. ஸோ ஒன் செகண்ட் மார்க்கெட் என்ன பண்ணலாம், நமக்கு டவுன் வரலாம். ஸோ டவுன் வந்து ஒன் செகண்ட் இந்த 41,670 நமக்கு என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் பண்ணலாம். சோ 670 to 580 வரைக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டார்கெட் லெவல்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சோ இந்த இன் பிட்வீன் எல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி ஏறி இறங்கும், அதை உடனே ரிவர்சல் அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. பட் வந்து ப்ராஃபிட்ஸை ஈஸியாக புக் பண்ண முடியும், நம்ம எல்லா ஸ்பாட்லயும் வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ரீஎன்ட்ரி தரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ரிவர்சல் வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஏதாவது பேட்டர்ன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகணும், அப்படி வந்ததுனால நமக்கு கால் ஆப்ஷன்ல மறுபடியும் ஒரு ரேலி கொடுத்து மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இல்லாத பட்சத்தில் உடனே டிசைட் பண்ணாதீங்க. ஆனால் மார்க்கெட் என்னமோ ட்ரெண்டு நமக்கு புல்ல தான் இருக்கு இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு நல்ல சாரி எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மண்டே இந்த ரேஞ்சஸ்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நமக்கு மேலே போனாலோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங்கே மேலே போயிட்டு கரெக்ஷன் வருது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வர பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிளானு. கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய டார்கெட் லெவல் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட்லாம் ஆச்சு இல்லையா, இந்த லெவலில் இருந்தே கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணலாம். நோ இஷ்யூஸ், இந்த லெவலெலாம் வந்து ப்ராஃபிட்டை தாராளமாக புக் பண்ணுங்கள். தென் ஹோல்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு வரும்போது ஏன்னா லோவர் ஐஸ் ஃபார்ம் ஆகலாம், அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ லோவர் ஐஸ்னா இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், அப்படி ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இந்த மாதிரி இடத்த நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரீஎன்ட்ரி போயிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டார்கெட் நமக்கு 41,000 இந்த 672
650 இந்த லெவல்ல நீங்க டார்கெட்டா வச்சுக்கோங்க. அடுத்து இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு டைரக்டா 41,250 ரேஞ்ச் தான் வந்து டார்கெட் லெவலு, 31,250 லெவல் இதான் வந்து நமக்கு அடுத்த கட்ட டார்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இது பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு விழணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு நிஃப்டி கை கொடுக்கணும். ஸோ நிஃப்டியை நீங்கள் காலையில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாகவும் ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டை காட்டுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. நமக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகுது, இப்போதைக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் கம்மி, பட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துலையோ இந்த 42,340 ஆர் 380 இந்த லெவல் இருக்கு இல்லையா, 2380 இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு கேப் அப்லேயோ இல்லை ஃப்ளாட்லேயோ இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த லெவல் நமக்கு ஒரு குரூஷியலாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல் ஏன்னா நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஹை போய் முடிஞ்சிருக்கு, நல்ல ஒரு புல் ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி போகிற மார்க்கெட் கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து திரும்ப நமக்கு டவுனும் ஆகலாம். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துலலாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் டவுன் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் நம்மளால். இன்கேஸ் நமக்கு கரெக்டாக இந்த 42,380 மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட்டாக வந்து 42,650 லெவல் கூட நம்ம தாராளமாக வைக்கலாம். ஸோ நம்ம ஃபார் சேஃப்டி பர்பஸ் என்ன பண்ணுவோம், 42,615 650 வரைக்கும் நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட் லெவலாக வைக்கலாம். இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே ஓடி வெயிட் ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கே லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டில் போய் முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டை நமக்கு அடிச்சுட்டு 1 செகண்ட் இந்த ரேஞ்சுக்கு வரும், வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த லெவலுக்கு போகும். நம்ம அப்பளோட நம்மளுடைய என்ட்ரிஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்கணும், நம்மளுடைய டார்கெட்ஸ் இங்கே தான் இருக்கணும். இது 1 செகண்ட் மார்க்கெட் வந்து டவுன் வர்றதுக்கு ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு, டவுன் வரல அப்படின்ற பட்சத்தில் மார்க் என்ன ஆகும்னா இந்த லெவல்லே நமக்கு மார்க்கெட் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே கூட போகலாம், பட் ரொம்பலாம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு கம்மி தான். ஸோ சப்போஸ் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் நடந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாட்டில் மட்டுமே ட்ரேடு எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஆர் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ரீட்டேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம். இந்த ஸ்பாட்டை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் மறுபடி பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் 1 செகண்ட் இந்த ரேஞ்சுக்கு வரும். அப்படி வரும்போது கூட நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு ஹையில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் மெத்தட். நமக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட் 42,380, அதுக்கப்புறம் 42,662-650 லெவல் தான் நமக்கு அடுத்த கட்ட டார்கெட்டு. இதுக்கும் மேலே போகுமான்றதுலாம் எனக்கு இப்போதைக்கு சந்தேகமாக தான் இருக்கு. சப்போஸ் போகிற பட்சத்தில் நீங்கள் 43,000-43,100 உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் அங்கெல்லாம் போகுமா அப்படின்றது தெரியல. அது போகணும் அப்படின்னா நமக்கு நிஃப்டி வந்து சாலிடாக மேலே சஸ்டெயின் ஆகி ஆகணும். நிஃப்டியில் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை அழகாக மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமும். ஸோ 1 செகண்ட் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் திரும்பவும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும். எடுத்த உடனே நமக்கு மேலே போகுதுன்னா பேங்க் நிஃப்டியும் மேலே தான் போவான். ஸோ 1 செகண்ட் நீங்கள் டச் பண்ணிவிட்டு திரும்புது இல்லை ரிவர்சல் இந்த ஸ்பாட்டில் வருது, டேவோட ஹையை நிஃப்டியால் கிராஸ் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பேங்க் நிஃப்டி நல்லாவே ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நிஃப்டியில் நல்ல மூவ் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நிறைய நாள் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நிஃப்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் தாராளமாக நிஃப்டிலேயே நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து கூட தாராளமாக அடுத்தடுத்த கட்ட டார்கெட்ல வச்சுக்கலாம். ஸோ டேவோட லோ அதுக்கப்புறம் 17,730 நம்மளுடைய டார்கெட் லெவலாக இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மட்டும் தான் வந்து 17,660 நமக்கு டார்கெட் லெவலு. நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற மாதிரியாக இருந்தால் 17,750 புக் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து சேஃபு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து சடனாக ஒரு குயிக் மொமெண்டம் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இது நமக்கு ஒரு சின்ன பிரேக் அவுட் ட்ரேடிங் மாதிரி தான் வரும். ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் போகுது எடுத்த உடனே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிகாஸ் மார்க்கெட் 1 செகண்ட் என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு டவுன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய வர்த்தான ட்ரெண்ட் லைன் கிடையாது. அதனால இந்த கேண்டில் இது சப்போஸ் நமக்கு திரும்பவும் மேலேயும் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இதை வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட மூவ்ஸையும் வச்சு தான் இந்த நிஃப்டியோட மூவ்ஸை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பாட்ல ரீடெஸ்ட் எதிர்பாருங்க, வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உள்ள என்ட்ரி எடுக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு கேண்டிலோட க்ளோஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. கேண்டில் க்ளோஸ் ஆகாம தயவு செய்து ட்ரேட் எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நார்மலான கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜியை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆயிடலாம். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்டிங்லேயே டவுன் வருது அப்படின்ற பட்சத்தில் 1 செகண்ட் மார்க்கெட் மேலே போகும். ஸோ நம்ம
தாராளமாக இங்கெல்லாம் வந்து கால் ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே என்ட்ராகி இந்த லெவல் வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா பிகாஸ் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம், எங்கேருந்து எடுத்த உடனே டவுன் கூட வரலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு டவுன் வர பட்சத்தில் திரும்பவும் நமக்கு ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம தாராளமாக ஒரு கால் ஆப்ஷனுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் லெவல் அந்த டேயோட ஹையிலிருந்து ப்ரீவியஸ் டே இந்த 42,115 தென் டேவுடைய ரெஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், தாராளமாக வைக்கலாம். பிகாஸ் இங்கேருந்து நமக்கு ஒன் செகண்ட் கரெக்ஷனும் மாறலாம், ஆர் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் நமக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டுத்தையும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா, ஒரு சைடில் அட்லீஸ்ட் நிஃப்டியில் ஒரு கிளியர் மூவ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிஃப்டியில் தாராளமாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் கிளியராக மூவ்ஸ் இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டுமே நல்லா இருக்குது, சேமாக ஆல்மோஸ்ட் ஒன்னாக தான் போயிட்டுருக்குற பட்சத்தில் ரெண்டுத்துலுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 15 நாளோ இல்லை ஒரு வாரமோ என்னால் ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ் போட முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கே தெரியலை. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் டோட்டலாக ரொம்பவே வஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எல்லாமே நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கு. நான் ட்ரேடிங் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதனால நீங்கள் முக்கியமாக நீங்களே வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக அதையே போயிட்டு லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் பெரிய ட்ரேடர் ஆக முடியும். நீங்கள் நம்மளோட ப்ரீமியம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் நம்மளோட ப்ரீமியம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி வந்து ப்ராஃபிட் பண்ணணும், உடனே நான் பணக்கார ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வரக்கூடாது. நம்மளோட பேங்க் நிஃப்டி கோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு, 50% ஆஃபரும் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், எத்தனை மாதம் எத்தனை வருஷம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கேபிட்டல் சேவ் பண்ணப்படும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காசு இருக்குதுன்ற ஒரே பட்சத்தில் உடனே ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகி ஒரே நாளில் பணக்காரன்னா அம்பாடிங்க டஃப் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் பொறுமையாக நம்ம போய் டஃப் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ கூட என்னால் பண்ண முடியல, ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கும் உடம்பு முடிச்சு ரொம்ப முடியவே இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அதிகமாக சுற்றிட்டு இருந்ததுனால எனக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து விட்டது, என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால தான் வீடியோ கிட்டத்தட்ட இப்போ 8:30 இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாரும் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி ஊர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது என்றைக்குமே நல்லது, அது நானுமே ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப வெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ண மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஓவரால் ட்ரேடிங் கேபிட்டலில் இருந்தும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அந்த அமௌண்ட்டில் இருந்தால் தான் போயிட்டுருக்கு. திரும்பவும் நம்ம எப்போ மீண்டு வருவோம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய தலைவலி தான். ஒன்றே ஒன்று பெரிய நல்ல விஷயம் என்னென்னா நான் ட்ரேடிங் கற்றுக்கினது மட்டும்தான். இப்போ ட்ரேடிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவன் மட்டும் இல்லை அப்படின்னால் கண்டிப்பாக இன்னத்துக்கு பெரிய கடனில் போயிட்டு மாட்டிகிட்ருப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸு நான் கொஞ்சம் ட்ரேடிங்கை சில வருஷத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் சஸ்டெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் இல்லைனாலும் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் அட்லீஸ்ட் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. வளர்த்துக்கிட்டு அதில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்களோ அப்போது உங்களை யாராலையும் அடிச்சிக்க முடியாது, அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலியாவது நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ நான் இருக்கக்கூடிய சினாரியோவில் நான் சேவ் பண்ண மணி இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடாத ஒரு காரணத்தினால எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிட்டிருக்கு. பட் ஹெனியோ அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிடலாம், பிகாஸ் எனக்கு ட்ரேடிங் இருக்கிறது, நான் ப்ராப்பராக என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு நோ வரிஸ். இருந்தாலும் ஓவரால் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஒரே நாளில் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு வந்து விட்டது. ஸோ நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, பட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.